நாச்சி 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 நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படம் எல்லாருமே பார்த்துருப்போம் மற்றும் என்ஜாய் பண்ணிருப்போம். இப்படிப்பட்ட இந்த படம் ஒருத்தரோட லைஃப்ல நடந்த உண்மை கதைன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட இந்த ரியல் ஸ்டோரிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டோரி உள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே சொல்லிட்டு இருக்கான். அப்படிதான் சொல்லுவாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ சொன்னா நான் கேக்கணும். ஆக்சுவலா இந்த இவர் தாங்க பிரேம்குமார். இவரோட லைஃப்பில் நடந்த இந்த ரியல் ஸ்டோரியை வச்சு தான் இந்த ஒரு படமே எடுத்திருக்காங்க. இவர் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். மணமக்கள் பிரேம் குமார். மாவளி எப்படி ஏன் பேர்ற? இவரோட ரியல் லைஃப்பில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது தலையில் பால் அடித்து எல்லாமே மறந்து போகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை மறைச்சி இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இவர் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே படமாக தான் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வர டைலாக்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சீன் ஆகட்டும், எல்லாமே இவரோட லைஃப்பில் நடந்தது. அவனுக்குள்ளே இருந்த சப்ரஷன், டிப்ரெஷன், அப்ரஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபோபியா, டிஸார்டர், காம்ப்ளெக்ஸ், கஷ்டம், நஷ்டம், சோகம், பயம், பதட்டம் எல்லாம் பீரியட் வெளியே வந்துச்சு சார். இங்கே பாத்ரூம் எப்படி சார்? ஆனால் இதை ஒரு படமாக எடுக்கும்போது கல்யாணத்துக்கு முத நாள் நடந்தால் எப்படி இருக்கும், அதை வச்சு தான் இந்த ஒரு படத்தையே எடுத்திருக்காங்களாம். லைஃப் விளையாட்டு கிடையாதுப்பா. இந்த படத்தை நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஃபைட் சீனே கிடையாது. இவரோட ரியல் லைஃப்பில் நடந்த இந்த ஸ்டோரினால இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்ததா. பொண்ணு நல்ல தமிழ் பேர்ல இவர் தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோன்னு சொன்னாலும் இவரை வச்சு இந்த படத்தை எடுக்கலான்னு பிளான் பண்ணா. ஆனால் இவருக்கு நடிக்க வராத ஒரே காரணத்தினால இந்த படத்தில் இவர் ஹீரோவாக நடிக்கலை. இங்கே அடி போட்டிருக்கோம், இங்கே தான் மெடுல் ஆப்ளங்கிட்டா இருக்கு. இங்கே அடிப்பட்டா ஷாப்பில் டெம்பரரி மெம்பர்லாம் சொல்லு. இந்த படத்தை ரொம்பவே குறைவான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. அதாவது 1 கோடி பட்ஜெட்டில் இந்த ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட டைலாக்ஸும் ரியாக்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். பை பை, லவ் யூ ஆல். மியூசிக்கில் சிவாஜி நடிச்சாரா? அவரு என்ன நினைச்சாரு? அவர் செத்துட்டாரேடா. சிவாஜி செத்துட்டாரா?